வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொளியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் வெண்டையில் வரக்கூடிய சிவப்பு சிலந்தியின் தாக்கத்தை பற்றியும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதிக வெப்பநிலை மற்றும் வறண்ட காலநிலையில் வெண்டையை அதிக அளவு தாக்கி மகசூலை பாதிக்கக்கூடிய பூச்சி அல்லாத சிலந்தி வகை செஞ்சிலந்தி, அதாவது சிவப்பு சிலந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலந்தி அப்படின்னாலே பயிர் பாதுகாப்பில் பூச்சிகளை அழிக்க உதவுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சிறு சிவப்பு சிலந்தி வெண்டையை அதிக அளவில் தாக்கி மகசூல் அதிக அளவில் குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த சிவப்பு சிலந்தி வெண்டையை தவிர மற்ற சில பயிர்களையும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பருத்தி, தக்காளி, கத்தரிக்காய், குடிவகை பயிர்கள், சாமந்தி, ரோஜா, மல்லிகை, ஆமணக்கு, தேயிலை, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகை பயிர்களையும் தாக்கி மகசூலை குறைகிறது. இது இல்லாமல் இன்னும் சில சிலந்தி வகைகள் மற்ற சில பயிர்களையும் தாக்கும். அதை பற்றி அடுத்து வர பதிவுகளில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவப்பு சிலந்தியின் வாழ்க்கை சுழற்சி முறைன்னு பார்த்தா, சிலந்திகள் முட்டைகளை இடும். முட்டைகள் முத்து போல வெளிர் நிறத்தில் உருண்டை உருண்டையாக கூட்டம் கூட்டமாக இடும். 3-5 நாளில் இதில் இருந்து இளம் குஞ்சுகள் வெளியில் வரும். இதில் முதல் நிலை இளம் குஞ்சுகள் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலந்த வெளிர் நிறத்தில் இருக்கும். அடுத்து 6-10 நாளில் வளர்ச்சி அடைந்த வளர்ந்த சிலந்தியாக மாறும். இந்த வளர்ந்த சிலந்திகள் பார்க்குறதுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதனால் சிவப்பு சிலந்தி அல்லது செஞ்சிலந்தின்னு நாம் சொல்கிறோம். அடுத்து வெண்டையில் வரக்கூடிய இந்த சிவப்பு சிலந்தியின் தாக்கம் எப்படி இருக்கும், அதனுடைய அறிகுறிகள் என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சிவப்பு சிலந்தியில் இளம் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த சிலந்திகள் ரெண்டு நிலையிலையுமே பயிரை சேதப்படுத்தும். ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இலையோட அடிப்பகுதியில் தான் இருந்துக்கிட்டு இலையின் சாரை உறிஞ்சிடும். பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது இலையோட மேல் பகுதி, தண்டு, காய்கள் எல்லாத்துலேயுமே இந்த செஞ்சிலந்தி தென்படும். இதுபோல் சாறு உறிஞ்சிடுறதால இலைகளில் வெண்மை நிற புள்ளிகள் தெரிய ஆரம்பிக்கும். போக போக பார்த்தோன்னா இலை செம்பழுப்பு அல்லது வெண்கல நிறத்துக்கு மாறி தெரியும். அதிக அளவு தாக்கம் இருக்கும்போது செடிகளில் இருக்கிற இலைகள், காய்கள்லாம் நூலாம்படை, அதாவது வளையலால் பின்னப்பட்டு நாளடைவில் இலைகள்லாம் கொட்டியே போயிடும். அந்தளவுக்கு பாதிப்பு இருக்கும். இலையோட சாரை உறிஞ்சி இலையோட நிறமே மாறி போகிறதால சரியான முறையில் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் வளர்ச்சி குன்றி போய் பூக்கள் காய்கள் உருவாவது பாதிப்படையும். அதனால் மகசூலும் குறைஞ்சி போயிடும். இதை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, சிலந்தி தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் போதே வெண்டை செடியில் அந்த இலைகளை அப்புறப்படுத்தி அழிக்கிறது மூலமாக பரவாமல் தடுக்கலாம். குப்பைக்கீரை போன்ற களை செடியிலையும் இந்த சிலந்தியின் தாக்கம் இருக்கும். அதனால் வயலில் எப்போவுமே களைகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாகவும் பரவாமல் தடுக்க முடியும். தாவர பூச்சிக்கொல்லிகளான வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் பயன்படுத்தி தெளிக்கலாம். இதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இல்லைன்னா ரசாயன பூச்சிக்கொல்லிகளான நனையும் கந்தகத்தூள், டைகோஃபால், ஸ்பைரோமசிஃபன், ப்ரொபார்கைட், அபாமெக்டின், ஃபெனாசாகுயின் இதில் ஏதாவது ஒன்று கைத்தெளிப்பான் மூலம் நம்ம தெளிக்கிறது மூலமாகவும் இந்த சிலந்தியை நாம் கட்டுப்படுத்த முடியும். இந்த பூச்சிக்கொல்லிகளை வெண்டையில் பூக்கும் பருவத்துக்கு முன்னாடியே பயன்படுத்துறது தான் உணவு பாதுகாப்புக்கு நமக்கு நல்லது. ஒருவேளை பூத்த பிறகு காய் காய்க்கும் போது சிலந்தி பாதிப்பு அதிகமாக இருக்குது, மருந்து அடிக்கணும் அப்படின்னா, மருந்து தெளித்த பிறகு காத்திருப்பு காலம்னு இருக்குது, அதாவது 7-10 நாள் வரை விட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டையை அறுவடை செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.